सुंदरा ट्रैवल्स। स्टॉप। மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு சுந்தரம்பிள்ளை மாமா அவர்களுக்கு நான் இன்று ஒரு சிறிய தவறு ஒன்றை செய்ய போகிறேன். அது என்ன தவறு என்றால், டாலடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஒரிஜினல் தங்க பதக்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த டூப்ளிகேட் தங்க பதக்கத்தை தங்கள் கழுத்திலே தொங்க விட போகிறேன். அதற்கு என்ன காரணம் என்றால், நம்ம சமையல்காரன் காசி இருக்கின்றானே காசி, அவனுக்கு ஒரு ரூம் ஒன்றை போட்டு கொடுத்தேன். அந்த ரூமுக்கு என்னால் சரியாக வாடகை கட்ட முடியாத காரணத்தினால் இந்த தவறை நான் செய்கிறேன். கொடுக்கிற காலம் நெருங்குவதால் நீ எடுக்கிற அவசியம் இருக்காது, எடுக்கிற அவசியம் இருக்காது. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் நீ எடுக்கிற அவசியம் இருக்காது. திருடா மாமா, நீங்களா கூப்பிட்டீங்க? அது என்ன பொம்பளை குரல்ல கூப்பிடுறீங்க? வர வர பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. திருடா. ஏய் பரவாயில்லையே, தமிழே தெரியாட்டினாலும் தேவையில்லாத தமிழ் வார்த்தையும் முதல்ல தெரிஞ்சு. தேவையில்லாத தமிழ் வார்த்தை மட்டும் இல்ல, தேவையுள்ள வார்த்தையும் நல்லா தெரியும். ஏய் இப்ப நீ என்ன பேசுற புரியல? தமிழ், சுத்த தமிழ். டே கோபிகிஸ்டா, எதுக்கு அவரை கூப்பிடுற? ஐயோ நீ தமிழ் பேசுற விஷயத்த மோல அவன் சொல்லி ஆகணும். சொல்லாத. சொல்லணும். சொல்லாதேன்னு சொல்றேன்ல. அப்ப நீயும் சொல்லணும். நானும் சொல்றேன். நீ என்ன சொல்ல போற? நீ அந்த தாத்தா பதக்கத்தை திருடனத பத்தி சொல்ல போற? ஏண்டா கட்ட, ஏண்டா கட்ட, இங்க என்னாச்சு? ஒண்ணுலப்பா, ஒண்ணுலப்பா, ஒண்ணுமில்லையா? எவனோ இவள மறுபடியும் கடத்திட்டு போ வந்திருக்கான்னு நினைச்சு பயந்து பதறி போய் வந்திருக்க, உசுர் போற மாதிரி ஏண்டா கத்துறப்பா? நடந்தது பதக்காவா? அது என்ன பதக்கா? நான் சொல்றப்பா, நான் சொல்றப்பா, இப்ப பாவக்கா அவரக்கா மொச்சக்கான் இருக்குல்ல, அது மாதிரி புதுசா பதக்கான ஒரு காய் வந்திருக்கா, அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லவே இல்ல, நீ மிரண்டு போயிலடா பேசிட்டு இருக்க. இவன் உன்ன அடிச்சாளா? அடிச்சாளா? அதானே பார்த்தேன், இவளுக்கு இதே பொழப்பா போயிடுச்சு. ஏய் ஏண்டி இவன் அடிச்ச? இவன் யார் தெரியுமா? எங்க அம்மா வயித்துல பிறக்கனாலும் எங்க அப்பாவுக்கு நெருங்கிய சொந்தம். இனிமே இவன் மேல கைய வச்ச உன்னை அப்படியே கட்டி புடிச்சு இறுக்கி அது ரொம்ப அசிங்கம்டா. அடச்சி, குடுக்க போற நான் வாங்க போறது அவ, உனக்கு என்னடா அசிங்கம்? இல்லடா, இருந்திருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய போய் அமுத்த கொடுப்பாங்க. பொம்பளை கொடுக்காம ஓ முகர் கட்டிக்க கொடுப்பாங்க? ஏய் உன்னை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் என் கட்டுல படுக்க வச்சு ரொம்ப ஓவரா போற இறக்கி விடுறா. டேய் இவளுக்கு தான் தமிழே தெரியாத, நம்ம என்ன வேணாலும் பேசலாம்ல. ஐயோ 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 ஐயோ. ஏய் மச்சான், பேங்க் மேனேஜரா? ஆமாடா. ஐயோ போலீஸ் வர வந்திருக்கு சார். இதுதான் பஸ். என்ன பஸ் மாதிரி தெரியலையா? அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கானே சார். என்ன செய்த பக்கம்? அது ஒண்ணு இல்ல, பாத்து ரொம்ப நாள் ஆகி போச்சு, அளவு சொல்லிட்டு அப்படியே கை கொடுத்துட்டு போறாரு. அப்படியே சார்? ரொம்ப சத்தத்தை கொடுங்க. யோ, எந்த கேரண்டியும் இல்லாம உங்க மேல பரிதாபப்பட்டு என்னுடைய ஓன் ரிஸ்க்ல உங்களுக்கு லோன் கொடுத்தேன். எதுக்கு எதுக்கு சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க சார். யோ வாய் மூடுறியா? ஏதோ சின்ன பசங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காங்க, நீ என்ன பெரிய செக்யூரிட்டி தூக்கி கொடுத்த? பாவம்னு பொறுத்து போனா அதையே ஒரு வீக்னஸ் நினைச்சுக்கிட்டு அப்படியே எழுத்து காலத்தையும் கிடத்துல பாக்கியா? தொலைச்சு போடுவேன். இந்த ஒருத்தர் மன்னிச்சிருங்க சார். யோ உன்ன மாதிரி எத்தனை பேர் பாத்துருப்பேன், உங்கள மாதிரி ஆளுகள் லோன் கொடுத்து கொடுத்து என் பேரை கெடுத்துக்கிட்டேன். இனிமேல் ஏமாற தயாரா இல்ல. இதெல்லாம் நாங்க வேணும்னு செய்யல சார். நான் வேண்டாங்கறனால இப்படி பண்றீங்க. நான் வேணும்னா ஒழுங்கா டியூ கட்டிருப்பீங்களா? அப்படி இல்லைங்க. யோ காரணம் ஆயிரம் சொல்லாயா? உன்ன மாதிரி டியூ கட்ட முடியாதவங்க எல்லாம் என்னென்ன காரணம்லாம் சொல்லிருப்பான். ஒப்பனை நான் பாத்துருக்கேன். நான் என்னமோ நினைச்சேன் உங்களை. தேங்க்யூ சார். திருட்டு பசங்கடா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிருஷ்ணன் பிள்ளை தான். அந்த ஆள் ஒருத்தன் தான் நீதி நேர்மை நியாயம் இருந்தா உங்களோட சேர்ந்து அவனு மொத்தமா கெட்டுப்பட்டா.
இந்தாங்க ஆர்சி புக்கும் பேப்பர் ரொம்ப நன்றி சார் இத தான் எதிர்பார்த்தேன் யோ இனிமேல் நீங்க இந்த வண்டி எடுத்து ஓட்டணும்னா நான் மனசு வைக்கணும் நான் மனசு வைக்கணும்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வட்டியை முதல்ல செட்டில் பண்ணனும் மச்சான் ஏன் அந்த பொண்ணு போச்சற ஆர்சி பாய் மூடு நடந்ததெல்லாம் பார்த்தல கொஞ்சம் பிசாண்டா அவ பொடல் கூட கிடைச்சிருக்காது அதுக்கு தான் அடிச்சு பிடிச்சல அப்புறம் ஏன்டா போ சொல்ற வசந்தி கொஞ்சம் நில்லுமா ஏன்டா குடுற நான் வர மாட்டேன் வசந்தி அவன் விளையாடாதமா பேசுற நில்லுமா நான் வரவே மாட்டேன் ஐயோ அவ போறாளா நீ கூப்பிட்டா வருவாளா டேய் எங்கடா போறா அவ கோவம் தண்ணீர் வரைக்கும் ஊரு முழுக்க சுத்திட்டு சாயங்கள் நம்மள தேடி தான் வருவா கூப்பிடுற பாவம்டா நீ வண்டியில ஏறு டேய் 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 வண்டியில ஏறு சொல்றானே ஏய் என்ன ஒரு நிமிஷம் அப்படியே நில்லு ஏன் ஒரு லிட்டர் பெனால் வாங்கி சுத்தமா குளிச்சிட்டு அப்புறம் வண்டியில ஏற என்ன கொழுப்பாத்தியா மணி என்ன ஆகுது கொஞ்சமாவது பயம் வேண்டாம் ஒரு வழி பண்ணுவா மேற்கொண்டு மூளையே தெளிஞ்சிருக்கு எப்படி அந்த ரகசிய குழந்தை மேட்டர்ல பயந்து போய் காம்ப்ரமைஸ் வந்திருக்கான் நாம சரண்டர் ஆயிட கூடாது கூடவே கூடாது மேஸ்டர் மகேந்திரன் இந்த போய் மிஸ்டர் சிறுந்து முட்டையா மகேந்திரன் சொல்லி கூப்பிடுறா மகேந்திரா நீ 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த பொண்ண உன் மகளா ஏத்துக்கிற வரைக்கும் நோ காம்ப்ரமைஸ் எந்த பொண்ணு என்ன காம்ப்ரமைஸ் மறந்துட்டா பாத்தியா இன்னொரு க்ளூ என்ன தரேன் தலையில மஃப்ளர் கையில டார்ச் எங்க எதுக்கே நிக்கிறாரு இத பாரு நான் வந்ததே முக்கியமான விஷயம் என்ன இவனுக்காக என் பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் கேரண்டி கொடுத்திருக்காங்க 5 லட்சம் ரூபாய் ஏன் பேர்லயா எப்படி சார் இது ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சனை தான் ஆனாலும் நான் பேங்க்லயே வந்து நோண்டி நோண்டி கண்டுபிடிச்சேன் பாண்டிச்சேரி ஹோம் மினிஸ்டர் காரு அவர் பொண்ணு மிஸ் காயத்ரி தேவி அவருடைய பாண்டிச்சேரி பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து என் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சரி பாண்டிச்சேரி கடைசியில எப்படா புடிச்சீங்க அட நீங்க வேற சார் இந்த பஸ் மகாபலிபுரமே தாண்டது இல்ல பாண்டிச்சேரி எல்லாம் சொல்றீங்களே நீங்க மச்சான் ஒரு சின்ன சந்தேகம் என்ன ஏன் ஒருவேளை இவ அவளா இருக்கப்படாது எவடா பாண்டிச்சேரி மினிஸ்டர் மகளா இருக்கலாம்ல வசந்தி அடச்சி அவளே பிச்சைக்காரி மாதிரி நம்ம முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கா அவளை போய் அத தாண்டா கேட்டேன் வரும்போது பிச்சைக்காரியா கண்ணங்கரேன்னு வந்தா ஒரு நாள் தண்ணியில வந்தா சகப்பாயிட்டான் கையில துப்பாக்கி வேற வச்சிருக்கா ட்ரைனிங் வேற பழகிருக்கான் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாரு அரச்சி என்ன அவன் நம்ம கிட்ட என்ன சொன்னா என்ன சொன்னா இந்த ஆளோட பொண்ணுன்னு சொன்னா ஆனா முட்டா பசங்களா இத சொல்லி தான் நீங்க பேங்க்ல எங்க அடி வாங்கினீங்களா இத பாருங்க எனக்கு பொண்ணே கிடையாது பாத்தியா இப்படி ஒரு பொய்ய சொல்லி அவ ஏன் நம்மள ஏமாத்தி இருக்க மாட்டான் எப்படிடா சொல்றேன் இவ்வளவு பொய் சொன்னவன் இதையும் சொல்லி இருக்க மாட்டான்னு என்னடா நிச்சயம் ஐயோ டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு எங்க அவ ஸ்டாப் ஸ்டாப் நிறுத்து இது பாரு பா சிட்டிக்குள்ளேயே நாம தேடி பார்க்காத ஒரே இடம் இதுதான் இங்கேயும் பாத்துருவோம் ஆமாமா வாங்க தேடிடு பாத்துறா யாரையாவது பிரிச்சிடாத கேளவி அட நீங்க வர என்ன நாத்தம் வாயில ஒண்ணு கடிச்சு விட்டானயா லேடிஸ் ஜென்டில்மேன் 4 கால் இருக்கு தலையை காணோம் அம்மா பொம்பளைகளை நிம்மதியாக தூங்க மாட்டீங்களா ஏன்டா இப்படி கிடந்து அலையிறீங்க கட்டையில போற விட மூஞ்ச பாரு நீங்க அக்கா தங்கச்சி கூட பிறக்கல எவன் சொன்னா அங்க படுத்துருக்க கிளவி ஏன் கத்துற என்ன பண்ணீங்க ஐயோ நம்மளால தெரிஞ்சுக்கிறதுக்காக போர் வேலைக்கு பார்த்தேன் விரல் பட்டுச்சு போல் இருக்கு எங்க பட்டுச்சு ஏரியாவை கவனிக்கல சார் என்னப்பா எங்க தேடி கிடைக்கல பாண்டிச்சேரிக்கு ஓடிட்டு போலோ வசந்தி